இப்போதைக்கு ஆக்டர் எஸ்டிஆர் ஆர் டேரக்டர் என் கிருஷ்ணா டேரக்ஷன்ல பத்து தல படத்தை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு இந்த படத்தை வர மார்ச் முப்பதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க இந்த படத்துக்கு அப்புறமா ஆக்டர் எஸ்டிஆர் ஆர் எந்த படத்துல நடிக்க போறாரு அப்படிங்கறது ரொம்ப நாளா தெரியாத அப்டேட்டாக தான் இருந்துக்கிட்டு இருந்தது இப்போ கொஞ்ச நாளா தான் சோசியல் மீடியால ஆக்டர் எஸ்டிஆரோட அடுத்த படமான எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் படத்தை கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தை எடுத்த டைரக்டர் தேசிங் பெரியசாமி தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு அப்டேட் வந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறமா தான் இந்த படத்தை உலக நாயகன் கமல் கமல்ஹாசன் அவர்கள்தான் प्रोड्यूस பண்ண போறாரு அப்படின்னு இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கறதையும் அப்டேட் பண்ணிருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா உலக கமல்ஹாசன் அவர்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி அபிஷியலா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க அடுத்துதா ஒரு படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க அந்த படத்தோட அப்டேட்டை நாளைக்கு கி சாயங்காலம் 6:00க்கு அனௌன்ஸ்மென்ட் பண்ண போறதா அப்டேட் பண்ணிருக்காங்க பிளட் அண்ட் பேட்டில் அப்படிங்கற ஹேஷ்டேக்கோட தான் இந்த அப்டேட்டை கொடுத்திருக்காங்க டேரக்டர் தேசிங் பெரியசாமி இந்த SDR 48 படத்தை ஒரு பீரியட் மூவியா தான் எடுக்க போறாரு இந்த படத்துல அதிகமான சண்டைக் காட்சிகள் ஆக்டர்ஸ்களும் இருக்க போகுது ஸோ அதுக்காண்டி தான் ஆக்டர் எஸ்டிஆர் ஃபாரின்ல மார்ஷல் ஆர்ட் கத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அப்டேட் வந்திருந்தது ஸோ நாளைக்கு சாயங்காலம் ஆறரைக்கு இந்த எல்லா அப்டேட்டையுமே கண்டிப்பா அஃபிஷியலா நம்ம எதிர்பார்க்கலாம் பத்து தல படத்தோட ஆடியோ லான்ச் பங்கன வர மார்ச் பதினெட்டாம் தேதி நடத்த போறாங்க ஸோ இதுக்காண்டி ஆக்டர் எஸ்டிஆர் கூடிய சீக்கிரம் ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுறாரு